வெகுகாலமாக அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து நீ எவ்வளவு நாள் இந்த பாடுபடுறீங்க, இந்த குடும்பத்தில், இந்த வீட்டில், இல்லைன்னா இந்த வியாதி பலவீனத்தில் இந்த நிந்தை அவமானம் இந்த நெருக்கம் எத்தனை வருஷங்க கஷ்டப்படுறீங்க, நீங்கள் எவ்வளவு நாள் பாடுபடுகிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஆறுதல், பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, தேவன் என்னை காண்கிற தேவன், ஆகாரை கண்ட தேவன். ஆகாருடைய பிரச்சனை என்ன என்று அவருக்கு தெரியும், என் பிரச்சனை என்ன என்று அவருக்கு தெரியும். முதலாவது கிரேஸ் ஆஃப் காட், அதான் சொல்யூஷன். ரெண்டாவது நாலேஜ் ஆஃப் காட், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கார். யார் நம்ம பக்கம் இருக்கா, யார் நமக்கு விரோதமாக இருக்கிறா, ஏன் இப்படி செய்கிறாங்க, மறைவிடத்தில் என்ன செய்கிறாங்க, யார் எரிச்சலாக இருக்கிறா, யார் நம்மோடு வழக்காடுறா, யார் யுத்தத்துக்கு வரா, யார் போராடுறாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். ஒன்றும் பயப்படாதீங்க. அவன் ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படிலாம் கூப்பிடலங்க. இந்த மிரக்கள் மட்டும், எல்லா மிரக்கள் கொஞ்சம் வித்தியாசமான மிரக்கு. அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியை போல அவள் இயேசுவை தேடி வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாகி நான் சோகமாவேன் அப்படின்னு வரலங்க. அந்த குஷ்டரோகியை போல ரொம்ப வித்தியாசமான ஒரு மிரக்கள்ங்க. ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க உமக்கு சுத்தமானால், என்னை சுத்தமாக்க ஆண்டவரே என்று அவன் கெஞ்சல். இவர் கிட்ட போகிறார் பிரியமானவர்களே. அதான் யோசித்து பார்த்தேன், இந்த பக்கம் ஒரு அசனமாதீனமாறப்பா, ஒரு அசனமாதீனமா, த பூல் ஆஃப் மர்சி, இரக்கத்தின் வீடு இந்த பக்கம் இருக்குது, இரக்கத்தின் வீடு இந்த பக்கம் இருக்குது. அந்த இரக்கத்தின் வீட்டினாலே அவனுக்கு இரக்கம் கிடைக்கல, அவனுக்கு இரக்கம் காண்பிக்கும்படியாக தேவன் அவனை தேடி வருகிறான். அவன் கேட்டதுனால அல்ல, அவன் ஜெபித்ததுனால அல்ல, அவன் வேண்டிக் கொண்டதுனால அல்ல, பிரியமானவர்களே, இரக்கம் அவனை தேடி வருகிறது. அவர் இரக்கம் உள்ள தேவன். ஏதோ ஜெபத்துக்கு, உபவாசத்துக்கு, நான் உபவாசித்து அவருடைய மனசை மாற்றிடுவேன் என்றெல்லாங்க, அவருடைய இரக்கத்துக்காக நம்ம காத்திருப்போம். அவனுடைய வாழ்க்கையில் அவருடைய இரக்கமே என்னை பாராட்டியது, அவருடைய இரக்கம் அவனை தேடி வந்தது.